தமிழர் நட பேரியக்கத்தின் தலைவர் இயக்குனர் அண்ணன் சோழன் களஞ்சியம் அவர்கள். திராவிட தீய சக்திகளால் தமிழர்களை தாழ்த்தி வீழ்த்தி அடிமைகளாக வைத்திருந்த நிலையிலே தமிழ் சமூகத்தை தனி ஒருவனாக சரி செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு இன்றைக்கு 30 லட்சம் தமிழர்களின் பேர் ஆதரவோடு களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நான் இப்ப இந்த மேடையில் ரொம்ப கடுமையான பெரும் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணன் அந்த கிரீன் சிட்டி தங்கும் விடுதியில் இருந்து புறப்படுகிற போது அண்ணனுக்கு பின்னால 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து தஞ்சை நகரத்துக்குள்ளே போந்துச்சு இல்லையா. 50க்கும் மேற்பட்ட நம்முடைய தம்பிகள் ஈரூர்லியில அண்ணனுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். புலிக்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க இருக்கிற திமுகவினுடைய அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து ஆண்டு வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு நின்னாங்க. நான் பார்த்தேன், தஞ்சை மாவட்டத்துக்காரன் என்கின்ற முறையில் எனக்கு நெஞ்சம் புகழ்ந்தது. இன்னும் இருக்குடா உங்களுக்கு, இன்னும் இருக்கு. அங்கிருந்து பாக்குற உள்ள கட்சி அப்படி உடையாறாங்க எல்லாரும். அப்படியே பார்த்து ஆன நிக்கிறான். நமக்கு எப்படி இருக்கான் இன்னும் இருக்கு. நீ எவ்வளவோ போய் சொல்லு. இப்ப ஒண்ணு பார்த்தேன், அண்ணன் கூட காட்டினேன், எழுதியிருக்கான் என் சோகத்துல சோறு விளம்பரான். என்ன தெரியுமா, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிய சின்னம் அப்படின்னு பக்கத்தில் போய் எடுத்த எழுதி வச்சிருக்கிறான். கோதாவரி பிஞ்ச சருப்பேடு அப்படின்னு. தேவையாது உங்களுக்கு. நம்முடைய பிள்ளைகள் இந்த வாய்ப்பை, இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மக்கள் வந்து ஓட்டு போடுறான் போடல, நீ வெற்றி அடைகிற அடையல, அதை பத்தினது இல்லை. நம்ம அண்ணன் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் நிலப்பரப்பில் தமிழகத்தினுடைய மாற்றத்துக்காக எந்தெந்த கொள்கைகளை அறிவித்தானோ, என்ன கருத்துக்களை விதைத்தானோ, அதை கடைசி தமிழன் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த தேர்தல். அதை நீங்க பயன்படுத்த வேண்டும். சந்திக்கிற ஒவ்வொருத்தனையும், அதனையும் குறிப்பா இந்தியாவில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கடந்த 50 வருஷமா ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியலை. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பாராளுமன்ற தேர்தல் வருது, ஆனால் அதை நிறைவேற்ற முடியலை. பாராளுமன்றத்துக்குள்ளே கூடி இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையாளர்கள், பாராளுமன்றத்திலே கூடி இருக்கக்கூடிய ஆண்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னைக்கு பெண்களுக்கு சரிக்கு சமமா 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. இது யாருக்கு தெரியல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் கொண்டு சேர்க்கப்படவில்லை. இந்த அரங்கத்தை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கூடியிருக்கிறீர்கள். என் அன்பான அக்கா தங்கச்சியே, சின்னம்மா பெரியம்மாவே, அத்தை, உங்களை பார்த்து நான் சொல்றேன், பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு நிலப்பரப்புல என் அண்ணன் சீமான் என்ன செஞ்சாரு? அப்படி கேட்டவன் மூஞ்சிடலாம் சிறப்பால அடிக்கிறது போல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு இந்த அரங்கை நிறைத்து உட்கார வச்சிருக்கானே. இத மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேணாமா?
சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணிடமும் நம்முடைய கருத்தை நம்முடைய லட்சியத்தை நம்ம அண்ணன் கொண்ட கொள்கையை மக்களிடம் சேர்க்கணுமா வேண்டாமா? தனித்தனியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சமூக மாற்றத்தை ரெண்டு வழியில செய்யலாம். ஒன்னு ஒவ்வொரு தனி மனிதனாக மாற்றுவது, இன்னொன்னு ஒரு சமூகத்தையே மாற்றுவது. ஒவ்வொரு தனி மனிதனா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா மாற்ற முடியும், அதுக்கு நீண்ட காலமாகும். இந்த சாமியார்லாம் இருக்காங்க பாருங்க, ஆன்மீக துறையில் இருப்பவர்கள், அவர்கள் இதை நம்புவார்கள். சந்திக்கின்ற ஒவ்வொருத்தனையும் தன்னுடைய கருத்தை சொல்லி ஒவ்வொருத்தனா மாத்திரலாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சமூக சிந்தனையாளன், ஒரு சமூக விஞ்ஞானி என்ன நினைப்பான்? நம்ம அண்ணன் போன்ற ஒரு போராளி என்ன நினைப்பான்? ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கனவை ஒரே நாளில் நிறைவேற்றணும் அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்பட்டா அதற்கான தீர்வு தான் அதிகாரம். அந்த அதிகாரம் கையில இருந்தா அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, இந்த நிலப்பரப்பு என் கையில சிக்கிச்சு, அதுக்கப்புறம் ஒரே கையெழுத்துல பல ஆயிரம் விஷயங்களை பல நூறு விஷயங்களை ஒரே நாள்ல மாற்றி அமைத்து விட முடியும் என்று திட்டமிட்டு இந்த நிலப்பரப்புல பல விஷயங்களை விதைச்சு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. ஓட்டு போடுறான் போடல, ஜெயிப்பேன் தோப்பேன் அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நம்ம கருத்துக்களை எடுத்துக்கிட்டு போகணும். வந்த ஆணு வாய திறந்து பார்த்தா மத்தியா ஏமாத்தா, இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரே ஒரு கார்ல வந்த செந்தமிழன் சீமான் இன்றைக்கு 50 கார்ல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ் மக்கள் இடத்துல ஏற்பட்டிருக்கு. இங்க நம்ம ஐயா கிருஷ்ணகுமார் பெரியவர் கிருஷ்ணகுமார் பேசிட்டு இருக்கும் போது ஐயா சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நானெல்லாம் இதில் நினைச்சு பார்க்கலங்க, இந்த ஒரு ஆளு இந்த ஒரு மனுஷன் வராம இருந்திருந்தா இந்த மாதிரி இந்த அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்குமா அப்படின்னு ஆதங்கப்பட்டார், ஆதங்கப்பட்டார். அது சாதாரண ஆதங்கம் இல்லை. இந்த சமூகம் குறித்து கடுமையாக யோசிக்கின்ற ஆய்வு செய்கின்ற ஒரு மனிதனுடைய ஆதங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி யாரால ஏற்பட்டிருக்கு? நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் ஏற்பட்டிருக்கு. நீ வாக்கு கேட்டு போறல்ல, கழுத்துல தாம் தமிழர் துண்டை போட்டுட்டு நீ வாக்கு கேட்க போன அப்படின்னு சொன்னா உனக்கு முன்னாடி அண்ணனுடைய கருத்து அங்க நிற்கும், உனக்கு முன்னாடி நிற்கும். யாருக்கு? பாதி பேருக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இது நாம் தமிழர் கட்சின்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த வண்ணத்தை பார்த்த உடனே சொல்றான், என்ன சொல்றான், இது சீமான் கட்சி அப்படிங்கிறான். கிராமப்புறங்கள்ல வேலை செய்யற கூலி வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, இது சீமான் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே நண்பர்களே, நீங்க வந்து நம்ம வந்து அரங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கோம், திமுக காரன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வெளியில நின்று பொதுமக்களை சந்தித்து கொண்டிருக்கிறான். நமக்கு கண்ணு பார்க்கவே திமுக காரன் வாக்குக்கு காசு கொடுக்கிறான், திமுக காரன் நம்ம போட்டியிடுகிற நம்முடைய வேட்பாளரை மிரட்டுகிறான். இதெல்லாம் பத்தி எதை பத்தி நீ கவலையே படாத, காசு கொடுத்தான்னா மகிழ்ச்சியா நீ நின்று பாரு. காசு கொடுத்தா அக்கா வாங்கிக்க, அம்மா வாங்கிக்க அப்படின்னு நீ சொல்லு, ஓட்டு நமக்கு தான் போடுவான். அப்படித்தான் போட்டான். எப்படி போட்டான்? 30 லட்சம் பேர் காசு கொடுத்தான், வாங்கிட்டான், ஆனா நமக்கு வாக்களிச்சான். ஏன்? நம்முடைய அண்ணனுடைய கொள்கை, கொள்கையற்றவர்கள். 60 ஆண்டுகால அரசியல்ல உனக்கு பண்ண பிராடு. இப்ப பேசுறாரு நம்ம ஐயா, நீட் தேர்வு மாநில சுயாட்சி போச்சு அப்படிங்கிறார், மாநிலத்தினுடைய சுய உரிமைகள் போயிடுச்சு அப்படிங்கிறார். பேரறிஞர் அண்ணா அந்த காலத்துல சொன்னாரு, என்ன சொன்னாரு, அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, திண்ணையில் படுத்தேனும் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு. அதை கேட்ட உடனே நம்ம கவிஞர் கண்ணதாசன் கடுப்பாயிட்டாரு, ஏண்டா திராவிட நாடு என்ன, தொன்னையில் வெண்ணையா இல்ல சோத்துக்கு புளி குழம்பா,
இல்ல கலச்சு போட்டு திண்ணையில உட்கார்ந்து விளையாடுறதுக்கு அது என்ன சீட்டு கட்டான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கண்ணதாசன் வந்து கேட்டாரு. போய் அண்ணா அண்ணா கண்ண கிட்டினான், எவ்வளவு பெரிய கிராக்கு பாருங்க. ஒருத்தன் சொல்றான், ஏண்டா போராடி வெல்ல வேண்டிய திராவிட நாட்டை நான் திண்ணையில் உட்கார்ந்து கேட்பேன்னு சொல்றீங்க, அது என்னடா தொன்னையில நெய்யா இல்ல சோத்துக்கு புளி குழம்பா இல்ல கலைஞ்சு போட்டு விளையாட சீட்டு கட்டான்னு மானக்கெடா ஒருத்தன் கேக்குறான். இவன் சொல்றான், தம்பி தானே திட்டுனான், தமிழ்ல தானே திட்டுனான் அப்படிங்கிறான். இந்த ஜித்து விளையாட்டுலாம் இனிமே நடக்காது நைனா, இந்த ஜித்து விளையாட்டுலாம் இனிமே நடக்காது. இங்க பிள்ளைகளை எங்கள் அண்ணன் சிந்திக்க தூண்டி விட்டு விட்டான், சிந்திக்க சொல்லி விட்டான். இவர்கள் இன்னைக்கு சொல்றான், அன்னைக்கு நேரு மாநில பிரிவினைகளை பேசுகிற கட்சிகளை இந்தியாவில் தடை செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே பேரறிஞர் அண்ணா தனது கொள்கையை மாற்றிக்கொண்டார். கொள்கையை மாத்திக்கிறதுல திமுக காரணங்க மாதிரி யாரு அவனுமே இருக்க மாட்டான். அச்சமற்றவர்கள். கொள்கையை மாத்திட்டு என்ன சொன்னான், மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னா, மத்தியில கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாட்சி. நான் திராவிட நாடு கேட்டதை கைவிடுகிறேன், ஆனால் காரணங்கள் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு வெக்கமான இல்லாம அன்னைக்கு பத்திரிகையாளன் கேள்வி கேட்டா நம்ம அண்ணனை, உதயநிதி ஸ்டாலின் சுயாட்சி பத்தி பேசுகிறாரு மாநில சுயாட்சி குறித்து என்று கேட்ட போது நம்ம அண்ணன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, முதல்ல அவருக்கு சுய மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. ஏண்டா சும்மா வார்த்தையை பிடிச்சி விட்டு தொங்குறியா, நான் கேக்குறேன் மாநில சுயாட்சின்னு உனக்கு என்னன்னு தெரியுமா, யோசிங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, அண்ணா காலத்துல மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னியே, 18 முறை மத்தியில நீ ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கு திமுக, அப்பெல்லாம் ஏன்டா கிழிச்சு தொங்கி விடல, மாநில சுயாட்சி ஏன் அப்பெல்லாம் கிழிச்சு தொங்க விடல, எதுக்கு அப்பெல்லாம் பேசல, மாநில சுயாட்சி குறித்து பேசாமல் இன்றைக்கு வந்து பேசுற. நீ சொல்ற மாநில சுயாட்சி மாநில உரிமை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறான். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று சொன்னால் அதான்டா மாநில சுயாட்சி, அதுக்குள்ளதான்டா எல்லாமே இருக்கு. ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அப்படின்னா என்ன, அந்த தேசிய இனத்தினுடைய மண்ணின் விடுதலை தான், அந்த தேசிய இனத்தினுடைய விடுதலை மண்ணின் விடுதலை என்று சொன்னால் என்ன, அந்த தேசிய இனத்தின் மக்கள் சுயமாக சிந்திப்பதற்கு சுயமாக முடிவெடுப்பதற்கு சுயமாக ஆட்சி அதிகாரம் செய்வதற்கான உரிமை தாண்டா இனத்தின் விடுதலை. வந்து புதுசா இங்க வந்து கற்பிக்கிறீங்க, எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நூற்றாண்டு காலமாக ஏமாளிகளா இருக்காங்க அப்படின்னு ஆசையை தூண்டி விட்டு நீ கொண்டு வந்து அவர்களோட வாக்க பறிக்கிறீங்க. என் அன்பான என் அக்கா தங்கைகளை, நீங்க வாக்கு கேட்டு போகும்போது ஒவ்வொரு பெண்ணை சந்திக்கும் போதும் கேளுங்க, திமுக அரசு 1000 ரூபாய் பணம் கொடுத்துருச்சா அப்படின்னு கேளுங்க, கேளுங்க. கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லி நீ உங்கள்ட்ட வாக்கு கேட்டாங்க, எதுக்காக நீங்க வாக்கு போட்டீங்க, இனியும் அவர்களுக்கு நீங்க வாக்கு போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க. பொங்கலுக்கு என்ன சொன்னா, 2500+1500=5000 சொன்னான். யாரு, நம்முடைய பெருமதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கணக்கில் அவர் கொஞ்சம் வீக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2500+1500 கூட்டினா 5000 சொன்னவன் இந்த பூமி பந்துல ஒரே ஒரு ஆள் தான், எந்த குழந்தைய கேட்டாலும் சொல்லிடும் என்னென்ன, அது MK Stalin அப்படின்னு சொல்லிடும். அவரும் கொஞ்சம் கூட வெக்கமான எதுவும் இல்லாமல் மக்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக மன்னிப்பு கேட்காம இன்னமும் ஒரு பெரிய சரியான கணக்கு புளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு நாட்டுக்குள்ள. என் அன்பான உறவுகளை, 5000 ரூபா பொங்கலுக்கு தருவேன்னு சொன்னா ஆனால் 5000 ரூபா வந்து கொடுக்கல. இந்த பெண்களிடம் நீங்கள் கேள்வி கேளுங்க, பெண்கள் என்ன நினைச்சு ஓட்டு போட்டா, பொங்கலுக்கு நம் கணவனை தொந்தரவு பண்ண வேண்டாம், பொங்கலுக்கான செலவுக்கு திமுக அரசாங்கம் நமக்கு 5000 ரூபா கொடுத்துடணும் நம்பி வாக்கு போட்டான். கொடுத்தானா, கொடுக்கல, ஏமாத்துறான், ஏமாத்திட்டான். என் அன்பான உறவுகளை, நமக்கான வாக்குகளை பெறுவதற்கு
ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்னு, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எடுத்து சொல்லுவது. நம் அண்ணன் சந்தபலன் சீமான் வெற்றி அடைந்தால் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். தஞ்சை மாவட்டத்தில் என்ன ஒரு பெரிய கொடுமை தெரியுமா? பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி கரும்பு, பொங்கல் கரும்பு விவசாயம் பண்ணிட்டான். எத்தனை கரும்பு? 3 லட்சம் கரும்பை விவசாயம் பண்ணிட்டான். இந்த ஆண்டு பொங்கலுக்கு எந்த வியாபாரியும் வந்து கரும்பை கேட்கல. பொங்கல் முடிந்து விட்டது. அவன் மீடியாவில் வந்து கதறி கதறி அழுறான், என்னுடைய கரும்பை யாரும் விலைக்கு வாங்கலை, நான் இந்த பொங்கல் கரும்பை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அழுகுறான். ஏண்டா நீங்க வந்து பொங்கலுக்கு நாங்கள் இலவச பொருட்கள் தர்றோம்னு சொன்னீங்களா? இது போன்ற விவசாயிகிட்ட இருந்து கரும்பை வாங்கி நீ கொடுத்துருக்கலாமே? கொடுக்க மாட்டான். ஏன்னா இவர்கள் மக்களுக்கானவர்கள் கிடையாது, மக்களை ஏமாற்றுவதற்கானவர்கள். அது போன்று ஏமாற்ற நினைக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு யூடியூப்ல சில பேர் இருக்கிறான். வெக்கமான சூடு சொரண ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. எத்தனை தடவை காரி காரி நாம் தமிழர் பிள்ளைகள் துப்புனாலும் தொடச்சிட்டு வந்து திரும்பவும் என்ன சொல்லுவான்? நம்ம அண்ணன் சீமான விமர்சிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க சொல்றாங்க இப்ப புதுசா என்ன தெரியுமா சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சியிலாம் 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இருந்துட்டு இருப்பான் 20 வயசு. அது வந்து ஒரு விவரம் தெரியாத வயசுங்க. அந்த விவரம் தெரியாத வயசுல இருப்பாங்க. சீமான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. 20 வயசு ஆன உடனே அந்த கட்சியை விட்டு வெளியிலேறி திமுகவுக்கு வந்துருவாங்கன்னு ஒருத்தன் பேசுறான்டா. அவனை எதை கொண்டு அடிக்கிறது சொல்லு? அவனை எதை கொண்டு அடிக்கிறது? டேய் வாங்கடா இந்த அரங்கத்துக்கு. எத்தனை பேர் 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவன் எத்தனை பேர் இருக்கான் பாரு வந்து? அறிவு முதிர்ச்சியும் சிந்திக்கின்ற ஆற்றலும் பெற்ற நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படி போவான்? என் தம்பி வெற்றிக்குமர மதுரையில் பேசும்போது சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய கடல். நாம் தமிழர் கட்சி எப்படியாப்பட்டுச்சு? இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய கடல். கடலோட இயல்பு என்ன தெரியுமா? கடலோட இயல்பு கெட்டது, அழுகி போனது, விளங்காதது, உயிரற்றது. இது எதையும் தனக்குள்ள வச்சுக்காது. என்ன செய்யும்? அலை அடிச்சு 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 உருட்டி திரட்டி கரையில கொண்டாந்து ஒதுக்கி தூக்கி போட்டுறோம். நாம் தமிழர் என்கின்ற இந்த கடலுக்குள்ள கெட்ட சிந்தனைகளும் பணஞ்சம்பாதிக்கிற எண்ணமும் சாதிய மத சிந்தனைகளும் கொண்டு இந்த கட்சிக்குள்ள பயணிக்க முடியாதவர்களை கட்சிக்கு உதங்க மாட்டான், கட்சியில விளங்க மாட்டான், இவன் கட்சியில இருப்பதற்கு தகுதி எத்தவன் அப்படின்னு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் எவனை எட்டி உதைத்து கரையில தூக்கி வீசிடுவான். அவன்லாம் போயின்னு திமுக உட்கார்ந்துட்டு இருக்கான். திமுக வேற அந்த அழுக்கு மூட்டையெல்லாம் திறமையற்றவர்களை, அந்த ஒண்ணுக்குமே உதவாதவர்களை, தகுதியற்றவர்களை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாதி பேர் வந்துட்டாங்க, இன்னும் மீதி பேர் வர்றதுக்காக எங்கள்கிட்ட ஓலை கொடுத்துருக்காங்கிறான். டேய் நாங்கள் எங்கள் அண்ணன் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிறதுக்காக கம்முன்னு இருக்கும்டா. திமுகலேருந்து 3/4 பேர் வந்துட்டாங்கடா இங்க. திமுகலேருந்து 3/4 பேர் வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தன் வந்தான்னா போஸ்ட் கொடுக்குறான். அவங்க கட்சியின் தலைவரே சால்வை போடுறாரு. எங்கள் அண்ணன் என்ன சொல்றாரு? சீச்சி அதெல்லாம் அசிங்கம். கட்சிக்கு பல பேர் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் வருவாங்கப்பா விடுப்பா, அதெல்லாம் வெளியில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுகிற என் அண்ணனுடைய அரசியல் பக்குவம் எங்கடா இருக்கு? ஒரே ஒருத்தன் நாங்கள் வேணாம்னு தூக்கி வீசின ஒரு தகுதியற்றவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு மாலை போட்டு அவனுக்கு மரியாதை போட்டு ஈன்னு பல்ல காட்டி ஒரு போஸ் கொடுத்து நாம் தமிழர் கட்சி கலைஞ்சு போச்சுன்னு சொல்ற உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி, அரசியல் ஈனத்தரம் எங்க இருக்கு? யோசிச்சு பாரு. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி, நாங்கள் எங்கள் அண்ணன் தொடக்கத்திலிருந்து சொல்கிறது ஒன்று தான், ஓட்டு போடு போடாமல் போ அது கிடையாது. நான் செய்கிற வேலையை நான் செய்வேன்னு சொன்னார் அண்ணன். இந்த வேலையை தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பில் செஞ்சதுனால தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன், நீங்கள்லாம் இந்த அரங்கத்தில் உக்காந்துருக்கிறீங்க. இந்த அரங்கத்துக்கு வெளியில் இருப்பவர்களும் இது போன்ற அரங்கத்துக்குள்ள கொண்டு வருகிறதுக்கான பொறுப்பும் கடமையும் யார்கிட்ட இருக்குன்னா
நம்ம கையில தான் இருக்கிறது என் அன்பான உறவுகளே. ஆகவே இந்த தேர்தலை நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ரட்சியத்தை அண்ணனின் 12 ஆண்டு கால கட்டும் உழைப்பை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் களமாட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில ஒருங்கிணைப்பாளர்.